Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கியூ அண்ட் ஏ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ரூட் கேன் ட்ரீட்மெண்ட் பற்றியும் அது தொடர்ந்து கேப்ஸ் வந்து எந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது, நம்ம எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக ரெண்டு வீடியோ இருக்குது. ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அதோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டு வீடியோஸும் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்ட கேள்விகளில் மோஸ்ட் காமனாக கேட்கப்பட்ட ஒரு 10 to 15 க்வெஸ்சன்ஸ்க்கு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ரூட் கெனல் பற்றியும் அதோட கேப்ஸ் பற்றியும் உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் இப்போ வாங்க Q&A செஷனுக்கு நம்ம போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணி கேப் ஓட்ட பல்ல நம்ம ஸ்பெஷலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி பொதுவாகவே நான் எல்லாத்துக்குமே சொல்கிறது தான், பற்களை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து காலையில் ஒரு தடவை நைட் ஒரு தடவை கட்டாயமாக ப்ரெஷ் பண்ணணும். ரெண்டாவது எது சாப்பிட்டாலும் இமீடியட்டாக வாய் நல்லா கொப்பளிச்சுக்கணும். மூணாவது ஃப்ளாசிங், அதாவது நைட் டைமில் ப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃப்ளாசிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை கட்டாயமாக நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அண்ட் நாலாவது கம் மசாஜ், அதாவது பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஜாயிண்ட் வந்து கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே டெய்லி ஒரு தடவையாவது ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு விரலை வச்சு கீழ் ஈர் பகுதி அப்படின்னா இந்த மாதிரி பல்லோட சேர்ற மாதிரி மேல் பக்கம் வந்து கம் மசாஜ் பண்ணணும். அதுவே மேல் ஈர் பகுதினா கீழே இருக்கிற பல்லோட சேர்ற மாதிரி இந்த மாதிரி கீழ்பக்கமாக வந்து நீங்கள் கம் மசாஜ் பண்ணி விடணும், உள் பக்கமும் சரி வெளிப்பக்கமும் சரி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கம் மசாஜ் பண்ணுறதுனால ஈர் வந்து பல்லோட ஜாயிண்ட்லேருந்து இறங்காது. ஸோ இதே வந்து கேப் போட்டிருக்கிற பல்லுக்கு இன்னும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்புக்கும் ஈருக்கும் நடுவில் கேப் வராமல் இருக்கிறதுக்கு எஸ்பெஷலி கேப் போட்டிருக்கிற பல்லுக்கு கம் மசாஜ் டெய்லி ஒரு தடவையாவது கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணி கேப் போட்டிருக்கிற பல்லுக்கு லைஃப் நல்லாயிருக்கும், ரொம்ப வருஷத்துக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. செகண்ட் க்வெஸ்சன் வந்து, இப்போ கேப் போட்டிருக்கிற பல்லு வீட்டில் இருக்கும்போது கேப் கழண்டுருச்சு, இப்போ நான் வீட்லேயே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக இந்த மாதிரி டெம்பரரி சிமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே அவைலபிளாக இல்லை. அப்ராட்ல சில பிளேசஸில் வந்து டெம்பரரி சிமெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கி அதில் வந்து கேப் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டெம்பரரியாக. பட் இந்தியாவில் அது இது வரைக்கும் அவைலபிளாக இல்லை. ஸோ கேப் கழண்டுருச்சு அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் டாக்டர் கிட்ட தான் போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்களே வந்து ஏதாவது க்ளூவோ ஃபெவிக்விக்கோ குவிக் ஃபிக்ஸோ எல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அதோட ரீசன்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி கேப்போட அந்த டீட்டெயில்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன், வேணும்னா அதை போய் செக் பண்ணிக்கோங்க. பட் வீட்டில் வந்து நம்மளால கேப் சொந்தமாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது, உங்கள் டாக்டர் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு தான் அந்த கேப்பை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கேப் போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன், நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறீங்க. சரி, பொதுவாகவே புதுசாக நம்ம பாடியில் நம்ம ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து அதை ரிஜெக்ட் பண்ணதான் பார்க்கும். ஸோ அது வந்து நமக்கு அது புதுசாக இருக்கிறதுனால நமக்கு அது பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு செருப்பு போடுறீங்கன்னு நீங்கள் ஒரு புது செருப்பு, அது ஷூ பைட் கொடுக்குறது, கொஞ்ச நாளைக்கு வந்து அது டைட்டாக இருக்குது, உங்களுக்கு வாக் பண்ணும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஒரு நார்மல் செருப்புக்கே நமக்கு அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது வாய்க்குள்ள நம்ம வந்து ஒரு கேப் அப்படின்னு போடுறப்போ இத்தனை நாள் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருந்திருக்கலாம். பட் நம்ம கேப் போட்டு அதை ஃபில் பண்ணும்போது பல்லு கடிக்கும் போதும் சரி, நீங்கள் சாப்பிடும் போதும் சரி, நார்மலாகவே வந்து அது எதுவும் உறுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் புதுசாக போடும் போது. பட் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு 1 week மேக்ஸிமம், அதுக்குள்ளே வந்து உங்கள் நாக் ஆகட்டும், உங்கள் சீக்ஸ் ஆகட்டும், நீங்கள் சாப்பிடும்போது ஆகட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு டக்குன்னு பழகிடும். ஸோ கேப் போட்டதுக்கப்புறமா ஒரு 1 week பொறுமையாக இருங்க. 1 weekக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து சரியாக அது வந்து யூஸ் டு ஆக மாட்டேங்குது, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் உங்கள் டாக்டர் போய் செக் பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் இனிஷியலி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது நார்மல் தான், பட் அது ஈஸியாக உங்களுக்கு சரியாயிடும். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப காமனாக கேட்ட க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ண பதிலுக்கு லைஃப் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. சி, கேரண்டி வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கவே முடியாதுங்க. பிகாஸ் நம்ம ஹெல்த் வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணால் எத்தனை வருஷம் அவர் உயிரோடு இருப்பாருன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பல்லோட லைஃப் வந்து ஃபார் எவர் அந்த பல்லுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நினச்சி தான் நம்ம அந்த பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். பட் நம்மளால் சரியாக அந்த பல்லை மெயின்டைன் பண்ண முடியல. சப்போஸ் நம்ம ப்ரஷிங் ஒழுங்காக இல்லை, நம்ம ஈர் பகுதியை ஒழுங்காக பார்த்துக்கல, அந்த வழி ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருது, இல்லை அது பக்கத்தில் இருக்கிற பல்லில் ஏதாவது சொத்தை வருது, அந்த சொத்தை வந்து இந்த பல்லுக்கும் ஸ்ப்ரெட் ஆகி கீழே இன்ஃபெக்ஷன் ஆகி மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது அந்த பல்லு ரீஇன்ஃபெக்ட் ஆகுறதுக்காக. ஸோ ஒரு ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பண்ண பல்லு ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே ஆகக்கூடாது. பட் இந்த மாதிரி சுற்றி இருக்கிற பல்லில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த பல்லு ரீஇன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேப் மேலே போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு சில பல லைஃப் இருக்குது. நம்ம எந்த மாதிரியான கேப் போடுறோமோ அதை பொறுத்து ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் அந்த மாதிரி லைஃப் இருக்குது கேப்க்கு.
ஸோ இந்த குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு அந்த கேப் வேணா நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் நீங்கள் நல்லா பல்ல மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற பல்லுலையும் ஈரலையும் எந்த ப்ராப்ளமும் வரல அப்படின்னா அந்த பல்லில் பண்ணியிருக்கிற ரூட் கெனல் எத்தனை வருஷம் ஆனாலும் எந்த ப்ராப்ளமுமே உங்களுக்கு கொடுக்காது. ஸோ கேப் போட்டால் பேட் ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி கேப் போடுறதுனால உங்களுக்கு புதுசாக பேட் ஸ்மெல் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஜென்ரலி நம்ம வாயில் பேட் ஸ்மெல் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு மாட்டி தங்கி அது ரொம்ப நாளாக அப்படி அதே இடத்துல இருக்கிறதுனால தான் பேட் ஸ்மெல் வருது. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு சாப்பாடு மாட்டுது, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஓட்டை இருக்குது அதில் வந்து சாப்பாடு இன்னுமே தங்கிட்டே இருக்குது, ரெண்டு பற்களுக்கு இடையே சாப்பாடு தங்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஃப்ளாஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா மார்னிங் நைட் ப்ரஷ் பண்ணணும், வாய் கொப்பளிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக நல்ல ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்காது. ஸோ கேப் போடுறதுனால உங்களுக்கு பேட் ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து கேப் அடிக்கடி கழுந்து வருதுன்னு அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது நான் கேப் வந்து போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, இதை தவிர வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி ஒரு ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்ட பல்லுக்கு வந்து கேப் தவிர வேறு சொல்யூஷன் எதுவுமே இது வரைக்கும் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பல்லை எடுத்துட்டு தான் நம்ம வேற பல்லு வைக்கணும். ஸோ கேப் ஏன் கழுந்து வருது இவ்வளோ ஆஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பல் மேபி ரொம்ப டேமேஜ் ஆகி குட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலே போடுற கேப்புக்கு இன்னஃப் சப்போர்ட் இல்லாததுனால தான் அது வந்து கழுந்து வந்துட்டு இருக்கு. புது கேப்பாக இருந்தால் டெஃபினெட்லி அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்படி டக்கு டக்குன்னு கழுந்து வராது. பழைய கேப் அதாவது ரொம்ப ஒரு 10 வருஷம் ஆச்சு 8 வருஷம் ஆச்சு கேப் கழுந்து கழுந்து வருது அப்படின்னா நீங்கள் அந்த கேப் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. புது கேப் நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிற மாதிரி கேப் வாங்கி போட்டுக்கோங்க. பட் இல்லை புது கேப்பே எனக்கு அப்படி ஆகுது அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி அதுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஐ நோ இட்ஸ் அனாயிங் எவ்ரி 6 மந்த்ஸ் போய் ஒரு கேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர்றது வந்து டெஃபினெட்லி இட்ஸ் அனாயிங். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் போட்ட பற்களில் பெரும்பாலும் நான் அட்வைஸ் பண்ணுறதுனா ரொம்ப ஸ்டிக்கி ஃபுட் வந்து கழிச்சு சாப்பிட்றாதீங்க. எக்லர்ஸ், ஹல்வா, இந்த மாதிரி நல்ல ஒற்றை பதம் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் கேப் போட்டிருக்கிற சைட் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கேப் வந்து ஈஸியாக கழுந்து வர்றதை வந்து நம்ம தவிர்க்கலாம். பட் அதை தவிர நீங்கள் கெட்டியான ஃபுட் எது வேணாலும் நீங்கள் கேப் போட்ட பல்லில் சாப்பிட்டுக்கலாம். பட் ஸ்டிக்கி ஃபுட் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். பட் இதையும் மீறி உங்களுக்கு கேப் கழுந்து வருது அப்படின்னு உங்கள் டாக்டர்கிட்ட இதை அட்ரெஸ் பண்ணிட்டு புது கேப் வேணும்னா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா இதே கேப்பில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ண பற்களுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, நாங்கள் ஏதாவது சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சைட்ல அந்த பல்லுக்கு கேப் போடுற வரைக்கும் நம்ம எதுவுமே மென்று சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது. பிகாஸ் தெரியாம ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறப்போ நம்ம ஏதாவது கடிச்சு சாப்பிட்டோம் அந்த பல் உடஞ்சிருச்சு அப்படின்னா ஃபர்தரா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ண முடியாம கூட போயிடலாம், பல் எடுக்கிற நிலைமை கூட வந்துடலாம். ஸோ ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கேப் போடுற வரைக்கும் அந்த சைடு வந்து மென்று சாப்பிட்றத நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து கேப் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் வேணாலும் சாப்பிடலாம். டெஃபினெட்லி ஹார்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க. டெஃபினெட்லி கேப் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஹார்ட் ஃபுட் எல்லாம் மென்று சாப்பிடலாம் தாராளமாக. நான் ஏற்கனவே ஜஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்டிக்கி ஃபுட் மட்டும் கேப் போட்ட சைடில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அப்படி மற்றபடிக்கு நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் வேணாலும் சாப்பிடலாம். அடுத்தது வந்து கேப் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது சில டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் மெட்டல் கேப் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் செராமிக் கேப் போட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த மேல இருக்கிற செராமிக் வந்து சிப் ஆஃப் ஆகும். இமீடியட்டாக ஆகாது, ரொம்ப வருஷமா நம்ம அதை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேப் பிரேக் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேப் சிப் ஆஃப் ஆச்சு அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து புது கேப்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இமீடியட்டாக நடக்காது, ஓவர் அ பீரியட் ஆஃப் 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் கொஞ்சம் தான் சிப் ஆஃப் ஆகுது, எனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுலாம். கேப் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடையறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லை, எங்கேயும் கிளிப்படலை, கண்ணத்தை வந்து அது கிளிக்கல, இல்லை நாக்குக்கு வந்து அது தட்டுப்படலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அதை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி சிப் ஆஃப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுவும் நல்லது கிடையாது, அதில் சாப்பாடு தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து செக்அப் போயிட்டு அந்த கேப்பை வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் டெஃபினெட்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா கட்டாயமாக கேப் போடணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக நான் ஆல்ரெடி கேப்ஸ் பற்றின வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை டெஃபினெட்லி செக் பண்ணுங்கள். மேல் ஐ பட்டனில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பின்னாடி பற்கள் மென்று சாப்பிட்ற பற்களுக்கு ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக கேப் போட்டே தான் ஆகணும். அதுதான் உங்கள் பல்லுக்கு சேஃப். ஸோ அது ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா அந்த வீடியோவை போய் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மோஸ்ட் காமன் க்வெஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கேன்சர் வருமா அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய பேரோட மனசில் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் அ மித் தான் சொல்லணும். ரூட் கெனல் நான் வந்து டென்டிஸ்ட்ரி படிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து இதை பற்றின ஸ்டடிஸ் போயிட்டு இருக்கேன். பட்
பட் எதுக்குமே இது வரைக்கும் ப்ரூஃபே கிடையாது. ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ரூட் கெனால் வந்து இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் அண்ட் வாயில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பயோ கம்பேட்டபிள், அதாவது நம்ம பாடிக்கு சூட் ஆகிற மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால கேன்சர் வருமாங்கிறது வந்து ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு அது வந்து ப்ரூவ் பண்ணப்படுதோ அன்னைக்கு நம்ம அதை பத்தி கவலைப்படலாம். பட் இப்போ வந்து அது ஜஸ்ட் போன போக்கில் சொன்னப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பிகாஸ் ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்றதுனால டெஃபினெட்லி உங்களுக்கு மெடிக்கலி ஹெல்த் வைஸ் எந்த ப்ராப்ளமும் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதை பத்தி நீங்க வரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மோர் ஓவர் இந்த மாதிரி கேட்கற எனக்கு பேஷன்ஸே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கேன்சர் வருமானு கேட்கறவங்க வந்து ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆல்கோஹால் குடிப்பாங்க, கண்ட ஜங்க் ஃபுட்டையும் சாப்பிடுவாங்க. ஸோ இதான் வந்து அவங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கும் அப்படிங்கிறது தோணாது. பட் ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணா ப்ராப்ளமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நிறைய க்வெஸ்டன்ஸ். ஸோ வரி பண்ணிக்காதீங்க, ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணா கேன்சர் வருங்கிறது இப்போ வரைக்கும் ப்ரூவ் பண்ணப்படலை. ஸோ அதை பத்தி டென்ஷன் ஆகிக்காதீங்க, டெஃபினெட்லி எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. இப்போதைக்கு பல்லு வலிச்சுது அப்படின்னா இது எடுக்காம செய்யக்கூடிய ஒரே ட்ரீட்மெண்ட் ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ தாராளமா பண்ணிக்கோங்க, இட் வில் டெஃபினெட்லி சேவ் யுவர் டூத் அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு அந்த பல்லு வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே பண்ணாத மாதிரி பார்த்துக்கும். ஸோ டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணி 7-8 வருஷம் ஆச்சு, இப்போ மறுபடியும் அந்த பல்லுல பெயின் வருது, அது நார்மலா அப்படின்னு கேட்குறீங்க. ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பண்ணி இத்தனை வருஷம் கழிச்சு அந்த பல்லுல பெயின் வருது அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துல ஏதோ லைட்டா பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த பல்லுலயே பிரச்சனை இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது பக்கத்துல இருக்கிற பல்லுல பிரச்சனை இருந்தாலும் இந்த பல்லு வலிக்கிற மாதிரி இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கிற ஈறு பகுதியில ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த பல்லு லேசா வலிக்கலாம். ஸோ ஏதாவது பெயின் வந்தது அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க ஒரு செக்அப் போகணும். எந்த பல்லுல பிரச்சனை எதனால வந்து உங்களுக்கு பெயின் வருதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இதே பல்லுல தான் உங்களுக்கு மறுபடியும் இன்ஃபெக்ஷன் ஆகி பெயின் வருது அப்படின்னா டெஃபினெட்லி ரீ ரூட் கெனல் பண்ணலாம். எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் அந்த பல்லுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா மறுபடியும் நம்ம ரூட் கெனல் பண்ணலாம். ஸோ அதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஏற்கனவே பண்ணதான் மறுபடியும் அதை கிளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வந்து நம்ம மறுபடியும் அதை ஃபில் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமா எப்பவும் போல கேப் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேப்புக்கும் கம்ஸுக்கும் நடுவில் ஏதாவது கேப் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. புதுசாக போட்ட கேப்பில் டெஃபினெட்லி கேப்புக்கும் கம்முக்கும் நடுவில் வந்து உங்களுக்கு கேப் வரக்கூடாது. கேப்பும் அதுக்கு கீழே இருக்கிற ஈர் பகுதியும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கூட கேப்பே இல்லாத மாதிரி ஒரு ஜாயிண்ட் இருந்தால் தான் அந்த பல்லோட சக்ஸஸ் ரேட் வந்து உங்களுக்கு 100% இருக்கும். அந்த ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லாத மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சாப்பாடு மாட்டுது, கம்ஸுக்கும் கேப்புக்கும் நடுவில் கேப் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் இதை சொல்லியே ஆகணும். அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான முறை என்னவோ அதை செஞ்சே ஆகணும். பிகாஸ் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமாக இருக்குது அந்த பல்லு மறுபடியும் இன்ஃபெக்ட் ஆகி மறுபடியும் கொஞ்சம் வருஷத்துலேயே உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் லேசாக ஃபஸ்ட்டு போட்ட கேப் தான், லேசாக தான் உங்களுக்கு எதாவது தொந்தரவு பண்ணுது அப்படின்னா அந்த கம் மசாஜ் வேணால் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அதையும் மீறி உங்களுக்கு அந்த இடத்துல சாப்பாடு மாட்டிகிட்டே இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் உங்கள் டாக்டர் மீட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கேப் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட் காமன்லி அண்ட் frequently asked questions about root canal and caps. So kandipa ungalkum inda doubts ella irundirukum adala clarify a irukum nambren. So idaiyum meeri ungalku edavadhu doubts irundha keela comment box la enak mention pannunga, definitely na ungalku reply pandren. And inda video ungalku useful a irundhathu pidichirundhathu appadina definitely marakkama oru thumbs up kudunga. And inda channel idhuvarikku neenga subscribe panikama irundhinga marakkama subscribe panikonga. So idhe maadhiri innoru interesting video oda na next time ungala sandhikiren. Till then take care, bye bye.